ஓகே சார் இப்போ நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் சிம்டம்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் பற்றி கூட நீங்கள் சொல்லிட்டீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா முக்கியமாக அவங்களுக்கு என்ன வரப்போகுது காய்ச்சல் வரப்போகுது ஸோ நம்ம காய்ச்சலுக்கு வந்து நம்ம ஆர்டினரி பேரஸ்டமால் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு தடவை நம்ம எடுத்துக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஹைட்ரேஷன் ஏன்னா அந்த ஃபீவர் ஹையாக இருக்கிறதால உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி வாமிட்டிங் டயரியா கூட இருக்கலாம் ஸோ அப்போ அந்த நீர் சத்துக்கு அடிக்குவேட் ஹைட்ரேஷன் தேவை நம்பர் ரெண்டு மூணாவது வந்து நம்மளுடைய இம்யூன் பூஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் நம்ம தடுப்பு சக்தியை நம்மளுடைய பாடியில் இருக்கிற தடுப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸு ப்ளஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு சீரகம் நம்ம ஆர்டரி ப டயட்டில் வந்து ஃப்ரெஷ்லி குக் ஃபுட்ஸு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் விட்டமின் சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதிரி ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கைட்லைன்ஸில் கொடுத்துருக்கோம் இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து இந்த மைல்டு கேஸ் நான் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கேசஸ்க்கு வந்து நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் போதும் மானிட்ரிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு ஒரு செகண்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆக்சிஜன் லெவல் குறையுதுன்னா அடுத்த மெடிசன் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சோ அதனால ஆக்சிஜன் இஸ் அ லைஃப் சேவிங் நம்ம அந்த காலத்திலே பிராணவாயு நம்மளுடைய லைஃபுக்கே ஆக்சிஜன் தான் தேவைன்னு சொல்லும்போது கட்டாயமாக கட்டாயமா இந்த கோவிட்க்கு இந்த சேச்சுரேஷன் குறையும் போது ஆக்சிஜன் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளஸ் சில ட்ரக்ஸ் இப்ப நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்திருக்கலாம் அந்த ரெமிடிசின வீர் வந்து சப்ளை இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூஸ் போயிட்டு தயவுசெய்து மக்கள் நான் சொல்ல என்ன விரும்புகிறேன்னா எல்லாருக்குமே ரெமடிசின வீர் தேவையில்லை இது வந்து சில பேர் நம்ம பத்திரிகையில் படிக்கிறோம் சில பேர் வாங்கி வீட்டில் போய் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க நாளைக்கு இது ஆகிடப்போகுது அப்படி தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ரெம்டிசிவரோட இது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்ரூவ் ட்ரக்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணதில் வந்து டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அந்த மருத்துவமனையில் இருப்பதோட நாட்களை குறைக்கிதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்குங்க நம்ம ஒன்றும் அப்ரூவ் பண்ணலை அதனால் சில கண்டிஷன்ஸுக்கு சில ஸ்டேஷ ஸ்டேஜஸில் மருத்துவர்கள் தேவைப்பட்டால் அந்த ரெமிடிஸ் பேர் கொடுப்பாங்க நம்ம தயவு செய்து நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிறது வீட்லேயே நம்ம ஸ்டாக் பண்ணுறதெல்லாம் செய்து வேண்டாம் அதே மாதிரி மற்ற சில ஹையர் ட்ரக்ஸ்லாம் அவைலபிலிட்டாக இருக்குது அது வந்து ஆன் த மெரிட் டாக்டர்ஸ் வில் அட்வைஸ்